Hello viewers, வணக்கம். So இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு ரிசீவர் வந்து ஆஃபர் பிரைஸ்ல இருக்குது. சோ எதற்காக இந்த ஆஃபர் போட்டோம் அப்படினு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இந்த ஆஃபர் வந்து போட்டது. என்னென்ன ரிசீவர்லாம் அப்படினு பாத்தீங்கன்னா 6015 and 8015 ரெண்டுமே நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் வந்து அவேலபிளாவே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நம்ம உடனே கூட டெலிவர் வந்து பண்ணலாம். 6015 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் people கூட அதை வாங்கலாம். சோ அதோட பிரைஸ் வந்து எவ்வளவு அப்படிங்கறது வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். So Marantz receiver வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வேற லெவல் சவுண்ட் கிளாரிட்டி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரிசீவர் தான் Marantz. ஸோ ஏன் Marantzல மட்டும் அதிகமாக இந்த மாதிரி கிளாரிட்டி இருக்குது, மற்ற ரிசீவரில் ஏன் இந்த லெவல் கிளாரிட்டி வரல அப்படின்னா Marantzல ஒரு எக்ஸ்ட்ரா சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன சர்க்யூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDAM அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஹைப்பர் டைனமிக் மாடல் அப்படின்ட்டு ஒரு சர்க்யூட் வந்து அதில் யூஸ் பண்ணுறதுனால தான் Marantz வந்து எப்போவுமே ஒரு அதிகமான கிளாரிட்டி வந்து கொடுக்குது. இந்த சர்க்யூட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆம்பிளிஃபிகேஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அண்டு வால்யூம் கண்ட்ரோலுக்கு முந்தின ஸ்டேஜ் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் இந்த HDAM சர்க்யூட்டு. ஸோ இந்த சர்க்யூட்னால தான் Marantzல அதிகமான டெப்த்தும் இருக்குது, அது மாதிரி டீட்டெயிலிங்குமே இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து நிறைய பேருக்கு சஜஷன் வந்து கொடுக்குறது Marantz ரிசீவர் வந்து வாங்குங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து சஜஷன் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த ரிசீவர் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும். இப்போ 6015ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிவிங் ஹாலுக்கு அக்கோஸ்டிக்ஸ் இல்லாத ரூமுக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் Marantz ரிசீவர் எடுக்கிறீங்க, அது வந்து 9 channel ஆம்பிளிஃபையரு, பட் உங்களுக்கு 9 channelக்கும் ஸ்பீக்கர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து நன் கொடுத்துட்டு 5 channel கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 7 channelக்கு நீங்கள் வந்து ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்கன்னா 7 channelக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ்லாம் உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து அந்த Marantz AV ரிசீவரில் இருக்குது. ஸோ இதோட வாட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 110 watts வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அட் 8 ohmல. இதோட THD லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 0.08. இதோட THD லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 0.08. ஸோ 0.08 இந்த 110 watts வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 channel ட்ரைவ் பண்ணும்போது மட்டும்தான். ஆல் சேனல் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுமே கொடுக்கறதில்ல. ஸோ ஆல் சேனல் நீங்கள் எந்த ரிசீவரில் ட்ரைவ் பண்ணாலுமே கண்டிப்பான முறையில் அவங்க கொடுக்கக்கூடிய வாட்டேஜ் வராது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதோட மட்டும் இல்லாமல் வாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் டீட்டெயிலிங் தான் நமக்கு அதிகமாக இருக்கணும், இம்மர்சிவ் தான் அதிகமாக இருக்கணும் ஒரு ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? அதனால் அதிகமான வாட்டேஜ் இருந்தால் தான் அது அதிகமாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? ஸோ 6015 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து 8015. ஸோ 8015 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் கம்பேர்ட் டு 6015. ஸோ 8015 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 lakhsக்கு மேலே வரும். ஸோ இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆடியோ ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த 8015 வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 8015 வந்து யூஸ் பண்ணலாம். அதோட மட்டும் இல்லாமல் டெடிக்கேட்டடாக ஒரு ஹோம் சினிமாவாக ரெடி பண்ணணும், அக்கோஸ்டிக்ஸ்லாம் பண்ணி ஒரு ஹோம் சினிமாவாக ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 8015 ரிசீவர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து 2 channel ட்ரைவ் பண்ணும்போது எவ்வளோ வாட்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 watts வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இதோட THD லெவல் 0.05. இது வந்து 2 channel ட்ரைவ் பண்ணால் மட்டும்தான், ஓகேவா? ஸோ இதில் ஆம்பிளிஃபையர் வந்து 11 channelக்கும் ஆம்பிளிஃபையர் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம 11 channel வரைக்கும் பவர் ஆம்பிளிஃபையர் இல்லாமல் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 16/10க்கு நீங்கள் ஒரு ப்ராப்பராக அக்வாஸ்டிக்ஸ் பண்ணி ஒரு ஹோம் சினிமா ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 8015 போதுமானதாக இருக்கும் வித்தவுட் பவர் ஆம்பிளிஃபையரில். ஸோ வித் பவர் ஆம்பிளிஃபையரோட இதுக்கும் போடக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீ அவுட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. 13 channelக்கு உண்டான ப்ரீ அவுட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13 channelக்கு உண்டான ப்ரீ அவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஒரு 20 அடி ஹால் இருக்குது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில், 20க்கு மேலே இருக்கக்கூடிய ஹாலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 8015க்கு பவர் ஆம்பிளிஃபையர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதர் நீங்கள் 5 channel போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா 7 channel பவர் ஆம்பிளிஃபையர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிசீவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ஆடியோ கிளாரிட்டி நான் வந்து சொல்லிட்டேன். Marantzனாலே வேறு லெவல் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர். ஸோ அது மாதிரி 8015 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 series SR சீரீஸில் ஃப்ளாக்ஷிப் மாடல் தான் 8015. இதுக்கு ஆல்டர்னேட்டாக இவங்க இந்த 2023ல் கூட எந்த ஒரு செட்டுமே ரிலீஸ் பண்ணலை இதுக்கு, ஓகேவா? 7015 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் வந்து Cinema40 கொடுத்துருக்காங்க. பட் 8015 தான் அதுக்கு ஆல்டர்னேட் வந்து கொடுக்கவே இல்லை. ஏன்னா 8015 இன்னுமே அவங்க வந்து ஃப்ளாக்ஷிப் மாடலாக வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த செட் அடிக்கிறதுக்கு வேறு செட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலில் Marantzல வந்து கொடுத்துருக்காங்க. நான் Marantzல பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த செட் அடிக்கிறதுக்கு வேறு செட் இல்லையா அப்படின்னு யாரும் கமெண்ட்டில் கேட்க வேணாம். Marantzல இந்த செட் அடிக்கிறதுக்கு வேறு செட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி 6015 இதுவும் நீங்கள் வந்து இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கால் வந்து பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைனில் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதை வந்து சேல் பண்ணுறாங்க. So online la நம்ம ஒரு price கொடுத்துட்டு நம்ம ஒரு price சொல்லிடுவோம் சோ யாராவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தாங்கன்னா அது வேற மாதிரி போயிடுது ஓகேவா அதனால தான் நான் வந்து ஆன்லைன்ல இப்ப வந்து price வந்து ரிவீல் பண்றது இல்ல சோ உங்களுக்கு வேணும் அதாவது கம்பல்சரியா வேணும் வாங்கணும் நினைக்கிறவங்க தாராளமா எனக்கு வந்து கால் வந்து பண்ணுங்க நிறைய பேர் கால் பண்ணி டைம் பாஸ் கூட பண்றாங்க சும்மா நாதுக்கு என்ன ரேட் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கணும்ங்கறதுக்காக கூட மெசேஜ்ல சும்மா price என்னன்னு கேக்குறாங்க சோ அதாவது ஒரிஜினலா வாங்கணும் அப்படி நினைக்கிறவங்க எனக்கு வந்து கால் பண்ணுங்க ஓகேவா Okay viewers என்னோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9842019877 இதுதான் என்னோட நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க ஏவி ரிசீவர் சம்பந்தமா நிறைய நம்ம வீடியோஸ் வந்து போட்டுக்கறோம் எல்லாமே நம்ம சேனல்ல வியூ பண்ணி பாருங்க வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுனா சேனலை லைக் பண்ணிக்கங்க Subscribe பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் Thank you